தமிழர் ஹெச்டி கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள். இலங்கை செய்திகள். அதாவது நீங்கள் இப்போது தமிழரசு கட்சியை சேர்ந்த நீங்கள் சனநாயக தமிழரசு கூட்டணியிலே ஒரு வேட்பாளராக போட்டியிடுகிறீர்கள். இந்த நிலையிலே தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தன் அவர்கள் கூறியிருந்தார், நீங்கள் கட்சியிலிருந்து நிறுத்தப்பட்டவர், கட்சியிலே தனக்கு பதவி தரவில்லை அல்லது வேட்பாளர் தரவில்லை என்று கூறுவது எப்படி சாத்தியமாகும் என்கின்ற விதத்திலே கூறியிருந்தார். இது தொடர்பாக உங்களுடைய கருத்து? உண்மையில் தமிழரசு கட்சியிலிருந்து நான் நீக்கப்படவில்லை. இன்றும் எனது உறுப்புரிமை தமிழரசு கட்சியிலே இருக்கின்றது. இன்றும் நான் தமிழரசு கட்சி உறுப்பினர் தான். அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. தமிழரசு கட்சியிலே இருந்து நான் தமிழரசு கட்சியின் உறுப்பினர் மட்டுமல்ல, மகளிரணி செயலாளர், மத்திய குழு உறுப்பினர், தொகுதி கிளை உறுப்பினர், இப்படியாக பல கட்டுமானங்களிலே நான் இருந்திருக்கின்றேன். இந்த தமிழரசு கட்சியிலே நான் இருக்கின்ற பொழுது மகளிர் அணியிலே கிட்டத்தட்ட 2000 பேருக்கு மேலான மகளிர்கள் என்னுடைய அணியிலே இருந்தார்கள். நிறைய விடயங்களை நாங்கள் செய்திருந்தோம். பொங்கல் விழா செய்திருந்தோம், மகளிர் மாநாடு செய்திருந்தோம், தமிழரசு கட்சி மாநாடு நடந்தது. இப்படியாக பல விடயங்களிலே நாங்கள் அதனை நன்றாக நடைமுறைப்படுத்தி இருந்தோம். ஒரு தைப்பொங்கல் விழா வந்த பொழுது இந்த தைப்பொங்கல் விழாவுக்கு நாங்கள் தைப்பொங்கல் அன்று யாழ்ப்பாணத்திலே பொங்கல் விழாவை கொண்டாடினோம். கொண்டாடுவதற்கான ஆயத்தங்கள் அழைப்பிதழ்கள் எல்லாம் அனுப்பப்பட்டது. அந்த நேரத்திலே சுமந்திரன் அவர்களுக்கும் அழைப்பிதழ் அனுப்பப்பட்ட போது அவர் சொன்னார், இது நான் திருகோணமலையிலே தான் தைப்பொங்கல் எனக்கு அன்று தைப்பொங்கல் அன்று விழாவுக்கு நான் செல்கின்றேன், சம்பந்தரையா அழைத்திருக்கின்றார், நாங்கள் அங்கு செல்கின்றேன், நீங்கள் இந்த திகதியை மாற்றி வைக்க முடியாதோ என்று கேட்டிருந்தார். அப்பொழுது நான் என்னிடம் வந்து எங்களுடைய அணியில் உள்ளவர்கள் சொன்னார்கள், இந்த திகதியை மாற்றி வைக்கும்படி சுமந்திரன் கேட்கின்றார் என்று. நான் சொன்னேன், அவர் திருகோணமலைக்கு செல்வது அரசியல் பொங்கல், நாங்கள் பொங்குவது தமிழர் திருநாள் தைப்பொங்கல். யார் அங்கு போனால் என்ன, யார் இங்கு நின்றால் என்ன, தைப்பொங்கல் அன்று யாழ் மாவட்டத்திலே பொங்கல் விழா முன்னெடுக்கப்படும், இதில் எந்தவித மாற்றமும் இல்லை என்று நான் திருசங்கற்பமாக சொல்லிவிட்டேன். அப்படி தன்னை மீறி கதைக்கிறதுக்கு இந்த கட்சியிலே யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு ஒரு இருமாப்பு அவருக்கு வந்திருந்தது. அதன்பின் அவர் சொன்ன விடயம், தமிழரசுக்கு கொப்பு வேண்டாம், கிளை வேண்டாம், மகளிரணி எண்ணத்துக்கு, இளைஞரணி எண்ணத்துக்கு தமிழரசு கட்சி என்று ஒன்று இருந்தால் போதும் என்று சொல்லியிருந்தார். இதன் பின் எங்களுடைய வன்னி மாவட்டத்திலே நுண்ணிதி கடன் பெற்று தற்கொலை செய்த யுவதிகள் அதிகம் பேர், ஒன்று ரெண்டல்ல, அது 10, 20, 40, 50 வந்து கொண்டிருந்தது. ஆனால் எங்களுக்கு தெரியும், யுத்தம் முடிந்த பிறகு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வெளிநாடுகளுக்கு சென்ற பொழுது எங்களுடைய உறவுகள் தங்களுடைய கழுத்தில் இருந்தது, காதில் இருந்தது, கையில் இருந்தது, அத்தனையையும் கலட்டி கொடுத்தவர்கள். நாங்கள் எங்களுடைய கண்ணாலே அந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கின்றோம். எவ்வளவோ லட்சம் டாலர்களை கொடுத்தவர்கள், ஆனால் எங்களுடைய பெண்களுக்கு எதுவுமே கிடைக்கவில்லை. நான் மத்திய குழு உறுப்பினர், தமிழரசு கட்சியின் மத்திய குழு உறுப்பினர், அதிகமாக குரல் கொடுக்கின்ற ஒரு உறுப்பினர். இறுதியாக கிளிநொச்சியிலே அறிவகத்திலே நடந்த ஒரு மத்திய குழு கூட்டத்திலே எங்களுடைய தமிழரசு கட்சி பொருளாளர் கனகசபாபதி அண்ணன் சொன்னார், இன்று ஒரு முடிவு கட்ட வேணும், நான் அதற்கான ஆயத்தங்களுடன் வந்திருக்கின்றேன் என்று. அந்த சபையிலே சரி, இப்படி பல தவறுகள் நடந்திருக்கிறது. நீங்கள் எங்களுடைய கேள்வி என்னவென்றால், நீங்கள் தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்பட்டீர்களா இல்லையா, சுமந்திரன் அவர்களுடைய கருத்து தொடர்பாக? உண்மையாக நான் தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை. அப்படி நீக்கப்பட்டால் இந்த பரப்பிலே அவர் உடனடியாக அதை என்னை நீக்கினதற்கான கடிதத்தை அவர் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த விவரத்தை தலைவருடைய ஒப்பம், செயலாளருடைய ஒப்பத்தை வைத்து என்னை தமிழரசு கட்சி இந்த உறுப்பினர் விமலேஸ்வரி ஸ்ரீகாந்தன் ரூபன் அவர்கள் தமிழரசு கட்சியிலிருந்து உறுப்புரிமை உட்பட நீக்கப்பட்டார் என்ற கடிதம் அவரால் சமூக வலைத்தளங்களிலே பதிவிடப்பட வேண்டும்.
உண்மையாக அவர் சரியாக இதை சொல்லியிருந்தால் இன்னும் 3 நாட்களிலே இந்த விபரம் வெளியிடப்பட வேண்டும். நான் தமிழரசு கட்சியிலிருந்து நீக்கப்படவில்லை, என்னை நீக்குவதற்கு இவர் யார், எப்போ வந்தவர் என்னை நீக்குவதற்கு? நாங்கள் வளர்த்த கட்சி, எங்களுடைய தொண்டர்கள் வளர்த்த கட்சி, இரத்தம் சிந்தி வளர்த்த கட்சி, நாங்கள் எவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு உருவாக்கின கட்சி, இவருக்கு அந்த கஷ்டப்படவில்லை. ஒரு வீட்டிலே முன்வாசல் திறந்திருந்தால் சீதேவி வருவாள், பின்வாசலை மூடி வைக்க சொல்லுவார்கள் மூதேவி வந்து விடுவாள் என்று. ஆனால் சீதேவி வரவில்லை. இந்த வீட்டிலே பின்வாசல் திறந்திருக்கின்ற நேரம் ஒரு மூதேவி உட்புகுந்த விட்டது. அதுதான் இந்த கட்சியின் குழப்பத்துக்கு காரணம். என்னை நீக்கியிருந்தால், இந்த கட்சியிலிருந்து உறுப்புரிமையாக நீக்கியிருந்தால், எங்கள் வீட்டுக்கு நிர்வாக செயலாளர் 1-4 தரம் வந்தார், இந்த கட்சிக்கு திருப்பி வர வேணும், ஒரு கடிதம் எழுதி, அதாவது நீ ஒரு கடிதம் எழுதி தந்துவிட்டு வா, உன்னை உறுப்புரிமையிலிருந்து நீக்கவில்லை, இடைநிறுத்தித்தான் இருக்கின்றார்கள் 1 வருடத்துக்கு, நீ திருப்பி வா என்று கேட்டார். அதே மாதிரி பொருளாளர் வந்து கேட்டார், திரும்பி வர வேண்டும், ஒரு மகளிர் அணியை உருவாக்க முடியாமல் இருக்கின்றது, நீ இருந்த காலத்திலே 2000 மகளிர் இருந்தார்கள், இன்று 3 பேரை இந்த தமிழரசு கட்சி கூட்ட முடியாமல் இருக்கின்றது என்று. அதே மாதிரி பலர் எனக்கு இந்த விடயத்தை சொன்னார்கள். ஆனால் மத்திய குழுவிலே இந்த முறை வேட்பாளர் நியமனத்திலே இதே சுமந்திரன் சொல்லியிருக்கிறார், அவர் மன்னிப்பு கேட்கவில்லை, அதனாலே அவருக்கு வேட்பாளர் கொடுக்க முடியாதென்று. இவர் என்ன இரட்சகரா, என்னை மன்னிக்கிறதுக்கு? நான் எந்த ஒரு கடவுளிட்டையும் நான் செய்யாத குற்றத்துக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன். அது யாராக இருந்தாலும், நெற்றிக்கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொன்ன பரம்பரையில் வந்த நாங்கள், உங்களை மாதிரி போலி வேஷம் போட்டு போலி தேசியம் பேசி மக்களை ஏமாற்றி மக்களின் பணத்திலே சூறையாடி மக்களை வதைச்சு மக்களை தெருவிலே அலக்கழித்து வாழ்ந்தவர்கள் அல்ல நாங்கள். நாங்கள் பாசறையிலே வந்தவர்கள், எங்களுக்கு தெரியும் மக்கள் எப்படி வாழ வைக்க வேண்டும் என்று. தயவு செய்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை மக்களுக்கு இடையிலே நீங்கள் திணிச்சு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சிந்தித்தால் அது ஒரு பகல் கனவு. இந்த முறை உங்களை ஓட ஓட விரட்டி அடிப்பார்கள், துரத்தி துரத்தி அடிப்பார்கள், எறிய மட்டும் கல்லால் எறிவார்கள். முடியுமானால் உங்கள் தமிழரசு கட்சியில் இருக்கின்ற யாராவது உங்களை குறை சொல்லாமல் இருந்திருந்தால் அதை நீங்கள் நிரூபியுங்கள். குள்ளநாயாமண்ணா சொல்லவில்லையா, கனகசபாபதி சொல்லவில்லையா, மாவி ஐயா சொல்லவில்லையா, ஸ்ரீதரன் உங்களை இழிவுபடுத்தவில்லையா, சிவஞான ஐயா பிசாசு அறுவான் குறுக்கால போவான் இதெல்லாம் சொல்லவில்லையா? இப்படியெல்லாம் உங்களை தமிழரசு கட்சியிலே யார் பேசவில்லை? சுமந்திரனை ஒரு தமிழரசு கட்சியிலே இருந்த யாராவது பேசவில்லை என்று சொன்னால் அவர்கள் முன்வரட்டும், நாங்கள் அவரை பேசவில்லை, கடவுளாகத்தான் கொண்டாடுகின்றோம் என்று. எல்லோருமே பேசினவர்கள், எனக்கு தெரிய அவருடைய இன்றைக்கு அந்த கட்சியில் இருக்கிற ஒரு வேட்பாளர் கூட தனக்கு காசு தரவில்லை என்று தமிழரசு கட்சி காரியாலயத்துக்கு 2-3 தடவை வந்தார், நான் வீடு கட்டி கொடுத்தேன், என்னுடைய மிகுதி பணத்தை தரவில்லை என்று. இன்று அவர் தமிழரசு கட்சியின் வேட்பாளர். உங்களுடன் தொடர்பு வைத்தவர்கள் மட்டும்தான் தமிழரசு கட்சிக்கு வரலாம், உங்களுடைய தொடர்பில் இல்லாதவர்கள் தமிழரசு கட்சிக்கு வரக்கூடாது என்ற ஒரு ஜாப்பை நீங்கள் வரைந்து கொள்ளுங்கள். நீங்கள் தமிழரசு கட்சியிலிருந்து நாங்கள் உங்களை எப்படி துரத்துவோம், வீட்டை எப்படி காப்பாற்றுவோம் என்ற எல்லாமே எங்களுக்கு தெரியும். எங்களுடைய வீடு நாங்கள் வளர்த்த கட்சி. நீங்கள் இன்று வந்து கட்சியை நீங்கள் தான் வென்ற நீங்கள் போனால் ஒரு அரசியல் இடைவெளி வந்துவிடும், இந்த அரசியல் இடைவெளியை யாரும் நிரப்ப மாட்டார்கள் என்று சொல்கின்றீர்கள். உங்களாலே எங்கட தமிழ் மக்களுக்கு இறுதி வரையும் நீங்கள் தலைவனாகவே முடியாது, நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதும் இல்லை. நீங்கள் எந்த காலத்திலும் அந்த கற்பனை உலகத்திலே சீவிக்கிறதை விட்டுவிடுங்கள். நாங்கள் தலைமையை எங்களுக்கு தெரியும், யாருக்கு இந்த தலைமையை கொடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு மக்களுக்கு விசுவாசமானவன், மக்கள் இனத்தை நேசிக்கின்றவன், மக்களுடைய உணர்வுகளை புரிந்தவன் வருவான். எங்கே இருந்து நாங்கள் விதைச்சிருக்கின்றோம் அது முளைத்து வரும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்கள் எல்லாம் குறிப்பிட்ட காலத்திலே பஞ்சா பறந்து போவீர்கள், இதுதான் உண்மை.
தமிழ் தேசிய பரப்பிலே இன்று தேர்தல் களத்திலே இன்று முக்கியமாக இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுகின்ற கட்சிகளாக இருந்தாலும் சரி, சுயேட்சை குழுக்களாக இருந்தாலும் சரி, தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த தேர்தல் களத்திலே என்று நின்று கொண்டிருக்கின்றார்கள். உண்மையில் இந்த தமிழினத்திலேதான் இனத்துக்கு எதிரான இனயுத்தம் தலைவிரித்தாடுகின்றது. உலகத்திலே எந்த ஒரு நாட்டிலும் இனத்துக்குள்ளே இனத்துக்கு எதிரான யுத்தம் நடந்தது வரலாறு, அது எப்படி நடந்தது, அது எப்படி தோற்று போனது என்ற வரலாறுகள் தான் உண்டு. ஒரு தமிழ் தேசியத்தை காப்பாற்றுவதற்காக எங்களுடைய நாட்டிலே இவ்வளவு தூரம் நாங்கள் போராடி அந்த போராட்டத்தின் முனைப்பாக இன்று இலங்கையில்தான் இந்த தமிழ் தேசியம் அழிக்கப்படுவதற்காக பலர் முனைந்து கொண்டிருக்கின்றார்களே ஒழிய, உலகிலே எத்தனை நாடுகளிலே இன்று தமிழ் தேசியம் தலையெடுத்திருக்கின்றது. இன்று இலங்கையில் உள்ள தமிழர்கள் வாழுகின்ற அத்தனை நாடுகளிலும் தமிழ் தேசியம் மட்டுமல்ல, அது ஒரு தனி தமிழீழமாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது. ஒரு தமிழீழம் கேட்கப் போய் இன்று நாங்கள் பல தமிழீழங்களை உலகத்திலே பெற்றிருக்கின்றோம். எங்களுக்காக போராடுவதற்கு எங்களுடைய உறவுகள் எல்லா நாடுகளிலுமே எங்களுக்கு ஆதரவாக இருக்கின்றார்கள். இதற்கு முன் நாங்கள் எங்களுடைய நாட்டிலேதான் எங்களை நம்பித்தான் இந்த தமிழ் தேசியத்தை வளர்த்திருந்தோம். ஆனால் இன்று இந்த தேசியம் தமிழனுடைய தனி இனம், தனி உரிமை, தன்னாட்சி, இந்த வகையிலே அது இன்று உலகப் பரப்பிலே தன்னுடைய காலை பதித்து முழுமையாக ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றது எங்களுடைய தமிழினம். எங்கு போனாலும் எங்களுடைய தமிழுக்கு அங்கு ஒரு வரவிலக்கணம் உண்டு. அதுதான் சுத்த தமிழ், தூய தமிழ் என்று சொல்லிக்கொள்கின்ற ஒரு தமிழின் வடிவம். இந்த வகையிலே இந்த பாராளுமன்ற தேர்தலிலே இலங்கையில் நடக்கின்ற அத்தனை கட்சிகளும், இலங்கையில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் சுயேட்சை குழுக்களும் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டாலும் கூட, இந்த முறை தேர்தலிலே மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக தமிழரசு கட்சியிலிருந்து வெளியேறியவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், கட்சியிலிருந்து வெளியேறப்படாமலே தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டவர்கள், அத்தனை பேரும் இணைந்து ஒரு ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பொன்றை உருவாக்கியிருக்கின்றார்கள். மிகவும் காத்திரமான, கனதியான, அடிப்படையிலே தமிழ் தேசிய உணர்வான இந்த தேசியத்துக்காக தங்களுடைய அத்தனை போராட்டங்களையும் முன்னிறுத்திய ஒரு சுயேட்சை அமைப்பாக களமிறங்கியிருக்கின்றது ஜனநாயக தமிழரசு கூட்டமைப்பு. இந்த விடயத்திலே நாங்கள் எந்த ஒரு அணுவளவாவது சோர்ந்து போகவில்லை. எவ்வளவு தூரம் நாங்கள் இதனை கட்டியெழுப்ப முடியுமோ அவ்வளவு தூரம் இதனை அழகாக கட்டியெழுப்பியிருக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இனம் இனத்தைத்தான் சாரும். எங்களுடைய தமிழ் தேசியம் தமிழ் தேசியத்தை சார்ந்திருக்கின்றது. எந்த ஒரு நிலப்பரப்பிலும் இந்த இனத்தை இனம் சேருகின்ற செயற்பாடு இந்த ஜனநாயக கூட்டமைப்பிலே உருவாகி இருக்கின்றது. இன்று எங்களுடைய ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராஜா அவர்களுடன் இணைவதற்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் பல்வேறு தொகையானவர்கள், வகை தொகை இல்லாமல் இளைஞர்கள், யுவதிகள், முதியோர்கள் அத்தனை பேரும் அவருக்கு கயிறம் கொடுத்து உதவுவதாகவும், இந்த தமிழ் தேசியத்திலே அவரை தலைவராக கொண்டு நாங்கள் பயணிப்போம் என்றும் உறுதியுரை அளித்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே நாங்கள் தமிழ் தேசியத்திலே இந்த எங்களுடைய தமிழரசு கட்சி ஒரு தனித்துவமான காலடியை முன்னெடுத்து வைத்திருக்கின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த விலை போகாத எங்களுடைய தமிழரசு கட்சி
இன்று தள்ளாடி தளர்ந்து அதனுடைய கோப்புகள் எல்லாம் அழிக்கப்பட்டு அதனுடைய கட்டுக்கள் எல்லாம் அவிழ்த்து விடப்பட்டு அந்த நிலகுலைந்த நிலையிலே அந்த தமிழரசு கட்சி இன்று அத்தனை பேரும் போறவர்கள் வாரவர்கள் நிற்பவர்கள் நடிப்பவர்கள் எல்லோரும் அடிக்கின்ற ஒரு கட்சியாக எல்லோரும் காரி உமிழ்கின்ற ஒரு கட்சியாக அது தன்னை உருவகித்து கொண்டது. இதனால்தான் அப்படி எங்களுக்கு அந்த தமிழரசு கட்சியை இப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவர்களிலே நாங்கள் ஆவேசம் கொள்வதிலே எந்த தவறும் இல்லை. ஏனென்று சொன்னால் தமிழரசு கட்சியை வளர்த்தவர்கள் நாங்கள், தமிழரசு கட்சியை உருவாக்கியவர்கள் எங்களுடைய காலத்தில் இருந்தவர்கள். அந்த நிலையிலே இப்போது 2010 கட்சிக்குள் நுழைந்தவர்கள் இந்த கட்சியின் முழுமையான அதிகாரத்தை தங்களுடைய கையில் எடுத்து தங்களுக்கான ஒரு படபலத்தை அரசிடமிருந்து பெற்று யார் கதைத்தாலும் அவர்களுக்கு வழக்கு போட்டு யார் என்ன சொன்னாலும் அவர்களை கொண்டே சிறையில் அடைத்து ஒரு பயத்தை காட்டி எங்களுடைய இனத்தை அடக்கி இந்த முறையிலே தான் நான் அரசாட்சி அந்த தமிழரசு கட்சியை கொண்டு செல்வேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு வந்தவர்கள். நாங்கள் எங்களுடைய காலத்திலே எத்தனையோ வரலாறு 30 இப்படியான ஒரு தலைவன் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், ஒரு தலைவன் எப்படி இருக்க வேணுமோ அப்படி ஒரு தலைவனுக்கு கீழே நாங்கள் இந்த 30 கடந்த நாங்கள். இன்றுதான் எல்லோரும் சொல்கின்றார்கள் எப்படி ஊழலை கண்டுபிடிக்கின்றார்கள், எப்படி ஊழலை ஒழித்து விட்டார்கள், எப்படி அதை செய்கின்றார்கள், இதையெல்லாம் வெளியிலே கொண்டு வருகிறார்கள் என்று. நாங்கள் 30 இந்த புனிதமான ஆட்சி நாங்கள் நடைபெற்ற காலத்திலே எங்களுடைய மண்ணுரிமை பெண்ணுரிமை சுய உரிமை சுய நிர்ணய உரிமை அத்தனையும் நாங்கள் அனுபவித்த நாங்கள் எந்த ஒரு ஊழலுக்கும் இடம் இல்லை, எந்த ஒரு போத வசத்துக்கும் இடம் இல்லை, எந்த ஒரு அராஜகத்துக்கும் இடம் இல்லை, எந்த ஒரு எதேச்சாதிகாரத்துக்கும் இடம் இல்லை, எந்த ஒரு சர்வாதிகாரத்துக்கும் அங்கு இடம் இல்லை. எல்லோரும் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் அந்த காலத்திலே பயணித்தோம். அந்த 30 ஒரு புனிதமான ஒரு காலத்திலே இன்று அப்படி ஒரு காலம் வராதோ என்று அத்தனை மக்களும் ஏங்கி தவிக்கின்ற அந்த காலத்திலே நாங்கள் வாழ்ந்தோம். அந்த காலத்திலே இவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? உண்மையானவர்களாக இருந்தால் அந்த காலத்திலே இவர்கள் இங்கு வந்திருக்க வேண்டும். எத்தனையோ பேர் கொழும்பிலே படித்த இளைஞர்கள் அங்கிருந்து வந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள். இவர்கள் அங்கிருந்து வேடிக்கை பார்த்துவிட்டு எல்லாம் முடிகிற போது தாங்கள் வந்து பங்கு போட்டு பிரிக்க வந்திருக்கின்றார்கள். இவர்கள் உண்மையானவர்கள், தமிழ் தேசியத்தை நேசிப்பவர்கள், தமிழர்களுக்காக வாழ்ந்தவர்களாக இருந்தால் 2010 வந்தவர்கள் இந்த போராட்டத்திலே பங்கெடுத்திருக்க வேண்டும். இந்த போராட்டத்திலே பங்கெடுத்து தங்களுடைய நிலைப்பாட்டை வடிவாக அழகாக அவர்கள் நிரூபித்திருக்கலாம். ஆனால் ஒரு அணுவளவும் அந்த போராட்டத்திலே தங்களுடைய பங்கையும் எடுக்கவில்லை. போராட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டத்தின் நிலையை அந்த போராட்டத்தின் தன்மையை விமர்சிக்க அவர்கள் வந்தார்கள். இனப்படுகொலை இல்லை என்றார்கள், நீ அதாவது புலிகளையும் விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள், சர்வதேச நீதிமன்றம் தேவையில்லை என்றார்கள், எந்த ஒரு பிரச்சனையும் இங்கு நடக்கவில்லை என்றார்கள், இது போர் 2 இடையிலே நடந்தது என்றார்கள், விசாரித்தால் 2 விசாரிக்க வேண்டும் என்று சொன்னார்கள், காணாமல் போனவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வெளிநாடுகளில் இருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள், இவர்கள் போடுற காணாமல் போனவர்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்கள் நடத்துகிற போராட்டங்கள் எல்லாம் நடிப்பு என்றார்கள். இப்படியாக எங்களுடைய போராட்டத்தையும் கொச்சப்படுத்தி எங்களுடைய இனத்தையும் கொச்சப்படுத்தி எங்களுடைய மக்களையும் கொச்சப்படுத்தி இந்த மாதிரியான வேடிக்கை வினோதங்களை செய்ய வந்தவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலை ஒழுங்காக வடிவமைத்து செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்காக சிலர் அந்த கொரோனா நோயைப் போல சுமோலியா நோய்க்கு அவர்கள் ஆளாக்கப்பட்டு விட்டார்கள். இந்த சுமோலியா நோய் இந்த தேசியத்தை நேசித்தவர்களையும் பிடித்து கொண்டது.
கொரோனா இந்த நாட்டுக்கு வந்த பொழுது அது இனம் பார்க்கவில்லை, மதம் பார்க்கவில்லை, கட்சி பார்க்கவில்லை, ஆணென்று பார்க்கவில்லை, பெண்ணென்று பார்க்கவில்லை, குழந்தை என்று பார்க்கவில்லை. எல்லோரையும் அது தொட்டி கொண்டது. அதே போல்தான் இந்த சுமோலியான்ற நோய் இங்கு தமிழரசு கட்சியில் இருந்த பலரை தொட்டி கொண்டிருக்கின்றது. இந்த நோய் விரைவிலே நீங்கும். இந்த முறை பாராளுமன்ற தேர்தலுடன் அதிகமான பேரை இந்த நோயை விட்டு அகலச் செய்வது அந்த தமிழினத்தின் வரலாறு. தமிழினம், எங்களுடைய மக்கள் நன்றாக சிந்திக்க வேண்டும். இவர்கள் என்ன செய்தார்கள்? மூன்று தரம் உங்களை நம்பி பாராளுமன்றம் அனுப்பினோம். இந்த 15 ஆண்டுகளில் நீங்கள் அங்கு பட்டிமன்றம் செய்தீர்களே ஒழிய ஒரு பல்ல கூட அங்கே பிடுங்க முடியவில்லை. என்ன செய்தீர்கள் 15 வருடங்களும்? இந்த மக்கள், எங்களுடைய மக்கள் உங்களுக்கு வாக்களித்து பாராளுமன்றம் உங்களை அனுப்பிவிட்டு முள்ளிவாய்க்காலிலே கொத்து கொத்தாக செத்து அதிலிருந்து மிகுதியாக மீண்டவர்கள் வவுனியாவில் உள்ள மெனிக் ஃபார்மிலே அவர்கள் சிறையடைக்கப்பட்டார்கள். கம்பி கூடுகளிலே அவர்கள் சிறையடிக்கப்பட்ட போது நாங்கள் பல தடவைகள் கேட்டோம், தொடர்பு கொண்டு இந்த மக்களை நீங்கள் ஏன் பார்க்கவில்லை என்று. அந்த நேரம் அவர்கள் சொன்ன பதில், எங்களை அரசு விடவில்லை என்று. அப்பொழுது நாங்கள் சொன்னோம், நீங்கள் இந்த மணிக்கோபுரத்தடியில் எல்லோரும் சேர்ந்து உண்ணாவிரதம் இருங்கள் என்று சொல்லி. ஒருவராவது இந்த மக்கள் எங்களை தெரிவு செய்து பாராளுமன்றம் அனுப்பினவர்கள் ஒரு நேர உணவுக்கு கூட கஷ்டப்படுறார்கள். நாங்கள் இந்த மக்களுக்காக ஒரு நாள் உணவை துறந்து அதில் இருந்தால் என்று யோசிக்கவில்லை. நான் சொன்னேன், நான் சொல்லியும் அவர்கள் யோசிக்கவில்லை. அந்த மக்களுக்காக ஒரு உப்புக்கல்ல கூட இவர்கள் வழங்கவில்லை. யாராவது அந்த நேரம் பாராளுமன்றத்தில் இருந்த யாராவது ஒருவராவது சொல்லட்டும், நான் ஒரு உப்புக்கல் பக்கெட்டை இந்த மக்களுக்கு கொடுத்தேன் என்று. யாருமே ஒரு உப்புக்கல் பக்கெட்டு கூட கொடுக்கவில்லை. நீங்கள் பாராளுமன்றத்தில் நல்ல சாப்பாடு, நல்ல நித்திரை, நல்ல வாழ்க்கை, நிரந்தரமான சம்பாத்தியம், உங்களுக்கு தேவையான எல்லாம் அந்த நேரம் கிடைத்தது. ஆனால் எங்களோட மக்களுக்கு என்ன கிடைத்தது? எங்களோட மக்கள் எவ்வளவு துன்பப்பட்டார்கள், எவ்வளவு தூரம் அந்த வேதனையை அனுபவித்தார்கள். நீங்கள் அதையெல்லாம் உங்களுக்கு சாதாரணமான விடயம் ஏனென்று கேட்க, நாதியற்றவர்களாக எங்களோட மக்கள் அந்த மெனிக் ஃபார்மிலே இருந்தார்கள். அந்த இடத்திலே எனக்குத்தான் தெரியும் அந்த வலி. நாங்கள் தான், என்னுடைய நிறுவனம்தான் அந்த இடத்திலே முதல் கால் வைத்தது. அங்கு சென்று பார்த்த பொழுது அந்த மக்களின் துயரை நான் பல தடவை அதை நினைத்து நினைத்து என் மனதுக்குள்ளேயே நான் அழுதிருக்கின்றேன். ஆனால் உங்களை எல்லாம் எதற்காக இந்த மக்கள் தெரிவு செய்தார்கள்? மக்களை பற்றி சிந்திக்கிறீர்களா? மொழியை பற்றி சிந்திக்கிறீர்களா? தமிழ் இனத்தின் பண்பாடுகளை பற்றி சிந்திக்கிறீர்களா? இல்லையே. நாங்கள் உணவு உண்ணும் பொழுது ஒரு ஏழை அல்லது எங்களுடன் இருந்தவன் உண்ணாமல் இருந்தால் அவனுக்கு கொடுத்து உண்பதுதான் தமிழன் பண்பாடு. ஆனால் நீங்கள் அந்த பாராளுமன்றத்திலே மிகவும் திறமையான, மிகவும் நல்ல சாப்பாடுகளை நீங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தீர்கள். ஏனென்று சொன்னால், அந்த வயிறு உங்களுடைய நிறைகின்ற பொழுது உங்களுக்கு ஏழையின் பசி தெரியாது, ஏழையின் துன்பம் தெரியாது, ஏழைப்படும் அவஸ்தை தெரியாது. வசதியான கார், வசதியான வீடு, நல்ல நல்ல பாடசாலைகளில் படிக்கின்ற பிள்ளைகள், நிறைய சொத்துக்கள் அனுபவிக்கிறதுக்கென்றே நீங்கள் பிறந்த மாதிரி எங்களுடைய குருதிகளிலே குளிர்காஞ்சவர்கள் தான் நீங்கள். இன்னும் உங்களை எங்களுடைய மக்கள் மன்னிக்க தயாராக இல்லை. எங்களுடைய மக்கள் ஒரு நாளும் இனியும் மன்னிக்க தயாராக இல்லை. ஒவ்வொரு அடியாக உங்களுக்கு விழுந்து கொண்டுதான் இருக்கின்றது. யார், எந்த மூளை, எந்த முடக்கு, எந்த குச்சு, எந்த ஒழுங்கை, எங்கே போனாலும் இந்த முறை நாங்கள் இந்த வீட்டு சின்னத்திற்கு வாக்களிக்க மாட்டோம், இதுதான் மக்களின் குரலாக ஒலிக்கின்றது. இந்த மக்களின் குரல் சாதுவாக என்று அதிகமாக ஒலியாக எல்லா இடத்திலும் கோஷங்களாக வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் நினைக்கின்ற மாதிரி போன கூட்டத்திலே அவர்களுடைய அறிமுக விழாவிலே தமிழரசு கட்சியின் தலைவர் என்று இப்பொழுது தெரிவானவர் சொன்னார், தங்களுடைய கட்சியிலிருந்து 6 பேர் பாராளுமன்றம் போவார்கள், போக வேணும் என்று சொன்னார். இன்னொரு இடத்திலே இன்னொருவர் சொன்னார், தங்களுடைய கட்சியிலிருந்தும் 6 பேர் போவார்கள், எல்லோரும்
ஒவ்வொரு கதிரியை வாங்கி வச்சு கொள்ளுங்கோ. நாங்கள் அங்கே அனுமதி எடுத்து தருகின்றோம் உங்களுடைய கதிரைகளை போட்டு பாராளுமன்ற வளாகத்துக்கு வெளியில் இருப்பதற்கு. இந்த மாதிரியான சிந்தனைகளை விட்டுவிடுங்கள். உண்மையில் எனக்கு கவலை. என்ன கவலை என்று சொன்னால், எங்களுடைய தரப்பிலே எதிரிகளின் பாசறையிலே நிற்கின்றவன் இதுவரையும் எங்கள் இனத்திலே எதிரிகளின் பாசறையிலே நின்றவனை நாங்கள் துரோகி என்றோம். ஆனால் இனத்துக்குள்ளே, இனத்தின் எதிரிக்குள்ளே அந்த பாசறையிலே நின்ற தமிழரசு கட்சி தலைவனும் இன்று துரோகிதான். தன்னுடைய தொண்டர்கள் அவ்வளவு பேரையும் உதாசீனப்படுத்தி தூக்கி எறிந்து தான் மட்டும் அந்த பாசறையிலே தனக்கு நிற்க முடியும் என்று சொன்னால், எங்களுடைய வரலாற்றிலே, எங்களுடைய தலைவன்ற வரலாற்றிலே நாங்கள் எதிரியை மன்னிப்போம், துரோகியை ஒரு நாளும் மன்னித்ததில்லை. அதுதான் எங்களுடைய தலைவன் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். நாங்கள் எதிரி என்று சொன்னால் அவன் எதிர்பக்கத்திலே நிற்பான். எத்தனையோ எதிரிகளை நாங்கள் மன்னித்து விடுதலை செய்திருக்கின்றோம், ஆனால் ஒரு துரோகியை கூட நாங்கள் விட்டு வைக்கவில்லை. இந்த மாதிரியான ஒரு நிலைமையிலே தன்னுடைய தொண்டர்களை எல்லாம் உதைந்து எரித்துவிட்டு அந்த எதிரிகளின் பாசறையில் இருக்கின்ற அந்த துரோகியை கூட இந்த முறை தமிழ் மக்கள் மன்னிக்கவே கூடாது. கட்டாயமாக அந்த துரோகிக்கு நீங்கள் ஒரு பாடம் படிப்பித்தே ஆக வேண்டும். ஏனென்று சொன்னால், அவனுடைய வரவுக்காக அல்லும் பகலும் இலங்கையில் மட்டுமல்ல, இலங்கை அதாவது வடகிழக்கில் மட்டுமல்ல, புலம்பெயர் தேசத்திலிருந்தும் இரவு பகலாக எத்தனையோ பேர், எத்தனையோ நாட்கள் இந்த தேசியத்துக்கு ஒரு தலைவனை கொண்டுவர வேண்டும் என்று போராடினார்கள். அந்த வகையிலே வந்தவர்தான் அவர். நாங்கள் அந்த முழு மூச்சாக நின்று வேலை செய்தோம் அவரை கொண்டு வருவதற்கு. அவர் எங்களுக்கு நல்லதொரு பாடத்தை படிப்பித்து விட்டார். எனவே இந்த பாடம் எங்களுக்கு ஒரு நல்ல பாடம். இதுவரையும் எங்களுடைய இனத்துக்கு எதிராக மாற்றினத்திலே போய் நின்றவர்களை நாங்கள் துரோகிகள் என்று பட்டம் சூட்டி இருக்கின்றோம். அவர் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற 2-3 பேரையும் நாங்கள் துரோகிகள், எங்களுக்கு எதிராக எதிரின்ற பாசறையில் நின்றவர்கள். அதே போன்று தமிழரசு கட்சியிலே இன்று எங்களாலே தலைவராக கொண்டு வரப்பட்டவர் அந்த எதிரின்ற பாசறையில் நின்று கொண்டு எங்களுக்கு விளக்கம் சொல்கின்றார். அவருடைய விளக்கத்தை கேட்க நாங்கள் தயாராயில்லை. எந்த காலத்திலும் இனி அவருடைய விளக்கம் செல்லாது. அவர் நன்றாக கதைக்கின்றார், நன்றாக எல்லாத்தையும் வெளுகி பூசுகின்றார், இயற்கையை ஒப்புகின்றார், காலத்தை வர்ணிக்கின்றார். எங்களுக்கு தெரியும் அவருடைய வர்ணனைகள். இந்த மாதிரியாக எங்களுடைய இடத்திலே இன்று தான் ஒரு தமிழரசு கட்சியாளன், உங்களை எல்லாம் பாதுகாப்பேன் என்று சொல்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் இன்று எங்களுக்கும் படம் காட்டுகின்றார், அவர்களுக்கும் படம் போடுகின்றார். இந்த படம் எல்லாம் இனி ஓடாது. நாங்கள் நிறைய காலங்கள் இதற்காக செலவழித்திருக்கின்றோம், நிறைய காலங்கள் இந்த பாதையிலே சென்றிருக்கின்றோம். அவர் பேசுகின்ற பொழுது சொல்லுகின்றார், தமிழரசு கட்சியை விட்டு தன்னை தூக்குவதற்கு பலர் முயன்றார்கள், ஆனால் நான் தமிழரசு கட்சியை விட்டு வரமாட்டேன் என்கிறார். உண்மையிலே தமிழரசு கட்சிக்கு அவர் வந்தது 2010 தமிழீழ அரசியல் வரலாற்றுக்கு அவர் எப்போ வந்தார் என்ற உண்மையை அவர் சொல்ல வேண்டும். எப்படி வந்தார் என்ற உண்மையையும் அவர் சொல்ல வேண்டும். சொல்லாவிட்டால் அடுத்த ஊடக சந்திப்பிலே அந்த உண்மையை நான் வெளியிலே கொண்டு வருவேன். அவர் எப்படி தமிழீழ அரசியல் வரலாற்றுக்குள் வந்தார், எப்படி அவர் தமிழீழ அரசியல் வரலாற்றுக்கு வந்த பின் தமிழரசு கட்சிக்கு வந்தார் என்ற உண்மை என்னாலே கொண்டு வரப்படும். அதை அவர் மறுக்கவே முடியாது. சரி,